வணக்கம் நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் ஒரு ஜோதிட தகவல் பகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் நேற்று வந்து இரண்டு கேள்விகள் நம்ம வந்து கேட்டிருந்தாங்க அதாவது குடும்பத்தை விட்டுட்டு தொழிலுக்காக யார் ஒருவர் வெளியில் போய் வேலை பார்ப்பார் தொழில் செய்வார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து என்னுடைய பார்வையில் ஒரு சரியான ஒரு விதி என்ன அப்படின்னா லக்னாதிபதி யாருக்கெல்லாம் சிம்மத்தில் இருக்குதோ லக்னாதிபதி யாருக்கெல்லாம் சிம்மத்தில் இருக்குதோ அவங்க தொழிலுக்காக வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு எடுக்கலாம் சரியா அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஷின் ஒன்று கேட்டிருந்தோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தோன்ன அவருடைய களத்திரம் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் களத்திரம் இந்த ஜாதகரை அல்லது இந்த ஜாதகியை அடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் இதுக்குரிய ஒரு சரியான பதில் என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி அதாவது ஜாதகரு ஜாதகரோட ஏழாம் அதிபதி ஆறில் இருந்ததுன்னா சரிங்களா அவங்களுடைய பேர் கோபத்தில் தான் அடிக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்தால் கூட அடித்து தான் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தால் சரிங்களா ரைட் சரிங்க இன்னைக்கு வந்து தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அதாவது திதிகளில் அமாவாசை பௌர்ணமி வருது இல்லைங்களா அப்போ இந்த அமாவாசை திதியில் ஒருத்தர் பிறந்திருந்தாலோ இல்லை அவங்களுக்கு என்ன பலன் பௌர்ணமி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க சரிங்களா முதல்ல அமாவாசை திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம வழக்கத்தில் சில தவறான விஷயங்களை வச்சுருப்போம் அமாவாசையில் அவன் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க அவர் வளர வளர அவருக்கு யோகமானது தேடி வரும் சரிங்களா அவருடைய மிட் ஏஜ்லலாம் நல்ல யோகத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக யோகம் உண்டுங்க சமையல் சார்ந்த வகையில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு சாப்பாட்டு பிரியராக அவர் இருப்பார் ஓகேங்களா என்ன சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சரியில்லை இருதார யோகத்துக்கு அது கொண்டு போய் விட்டுருது அடுத்தது பௌர்ணமி திதியில் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவருக்கான பலன்கள் பார்ப்போம் மேரேஜ் ஆகிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டுங்க அதே மாதிரி தொழில் அமைகிறதுலேயும் வேலையோ தொழிலோ அமையறதுலேயும் கொஞ்சம் தாமதம் உண்டு அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இவர்களெல்லாம் ஏதாவது ஒரு பொதுவாகவே நம்ம சொல்லலாம் அந்த அமாவாசை பொண்ணுமில்லை பிறந்தது எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணத்தை ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வச்சுட்டு இதில் பெரும்பணம் வரும்னே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு யோகமானது அவர்களுக்கு உண்டு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க இது பௌர்ணமி தேதியில் பிறந்தவங்க அதே மாதிரி நல்ல பேசக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி புராணங்களும் இதிகாசங்களும் எந்த டாபிக் எடுத்தாலும் இவர்கள் பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் சரிங்களா நண்பர்களே இதோட இந்த அமாவாசை தீதியில் பிறந்தவங்க பௌர்ணமி தீதியில் பிறந்தவங்களுக்கான ஒரு சில பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுப்போம் சரி முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவுக்கு உண்டான ஒரு கேள்வி ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பார்ப்போம் இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் சரி எந்த கிரகத்தின் சாரத்தில் அதிக கிரகங்கள் நின்றால் எந்த கிரகத்தின் சாரத்தில் அதிக கிரகங்கள் நின்றால் வாழ்க்கையில் அருமையான வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக வளர்ச்சி வந்தே தீரும் எப்போது அதாவது ஒரு கிரகத்தோட சாரத்தில் கிரகங்கள் இருந்தால் அது என்னன்னு சொல்லுங்கள்